வணக்கம். இங்கே காணும் என்ன பார்க்க போகிறோம்னா, டாப் 10 பெஸ்ட் மெமரபிள் சுட்டி டிவி கார்ட்டூன் சீரீஸ் லிஸ்ட் தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது பார்ட் 1 வீடியோ தான். உங்களுக்கு பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4, பார்ட் 5 இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னா இந்த கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கேற்ற மாதிரி வீடியோஸ் ரெடி பண்ணி அப்லோட் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடியே டாப் 10 பெஸ்ட் மெமரபிள் கார்ட்டூன் சீரீஸ் லிஸ்ட்டு போடுங்கன்னு இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு அந்த வீடியோவும் போய் பாருங்கள். கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷனையும் பின் பண்ணி வச்சுருங்க. ஐகார்ட் பட்டனையும் காட்டுறேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டென்த்து பிளேஸில் நான் பார்க்க போகிற கார்ட்டூன் சீரீஸ் பேர் வந்து கோஸ்ட் பஸ்டர். இந்த கார்ட்டூன் சீரீஸ் ஒரு கதை என்னன்னு கேட்டிங்கன்னா, பேயங்க பிசாசுங்கள்லாம் ஊரில் சுற்றி நிற்கும். அந்த பிசாசுங்களையும் ஷூட் பண்ணி அடைச்சி எட்டுன்னு வந்து ஒரு ரூமில் வந்து அடைச்சி வச்சுருவாங்க பேய் எல்லாத்துக்கும். அதே மாதிரி ஊல் இதுதான் ஒவ்வொரு எபிசோடுமே வித விதமாக ரகமாக இருக்குங்க. அதே மாதிரி பயமுறுத்துகிற மாதிரி காட்சிங்களாக இருக்காது. இது பார்க்கும்போது நல்ல காமெடியாகவும் இருக்குங்க. பேர் தான் கோஸ்ட் பஸ்டர்னு, ஆனால் நல்ல ஃபுல்லுமே நல்ல காமெடியாக காட்டிக்குவாங்க. சீரீஸான காட்சிங்கன்னா சொல்ல முடியாது, நிறையவே காமெடி தாங்க இந்த ஃபுல் கார்ட்டூன் சீரீஸ்லையுமே இருக்குங்க. நைன்த் பேஸில் நாம் பார்க்க போகிற கார்ட்டூன் சீரீஸ் பேர் வந்து பேய் வீடு. இந்த கார்ட்டூன் சீரீஸ் ஒரு கதை என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு குடும்பம் வந்து ஒரு மாளிகைக்கு வருவாங்க. அந்த மாளிகையில் பேயங்க இருக்கும். அந்த பேயங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஆகிட்டு அந்த பேயங்களும் அந்த குடும்பமும் இணைந்து நடக்கிற அந்த கதை தாங்க மிச்ச கதையே. ஒவ்வொரு எபிசோடும் நல்ல விருப்பாக நல்ல த்ரில்லிங்காக மேஜிக் அட்வென்ச்சர் த்ரில்லிங் சொல்லியிருக்குங்க இந்த முழு கார்ட்டூன் சீரீஸுமே. எயித்து பிளேஸில் நான் பார்க்க போகிற கார்ட்டூன் சீரீஸ் பேர் வந்து ஆலினால் அழகராஜா. இந்த கார்ட்டூன் சீரீஸோட கதை என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு உலகமே முழுசுமே எலிங்க வந்து மனிதர்களாக இருக்கிற மாதிரி இருக்குங்க இந்த கதை தொடக்கமே. அதில் வந்து நம்ம கதாநாயகன் வந்து பத்திரிகையாளராக இருப்பார். அந்த பத்திரிகையாளராக இருக்கிறதுனால ஒவ்வொரு கிரைம் சீனு அது எல்லாத்தையும் தேடி போவார். அந்த கிரைம் சீன் எல்லாத்தையும் அவரே சால்வ் பண்ணி போலீஸ்க்கு உதவி செய்வார். இது நல்ல காமெடியாகவும் ஒரு சில எபிசோட் முழுசுமே காமெடியாக காட்டிக்குவாங்க. ஒரு சில எபிசோட் சீரியஸாகவும், ஒரு சில எபிசோட் நல்ல மேஜிக்காக, ஒரு சில அட்வென்ச்சர் இந்த மாதிரி இருக்குங்க இந்த முழு கார்ட்டூன் சீரீஸுமே. இதில் ஒரு சில வந்து நல்லா சண்டை போடுவாங்க, ஒரு சில நேரத்தில் பயப்படுற மாதிரி, ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு விதத்தில் இருக்குங்க. அதே மாதிரி இந்த கார்ட்டூன் சீரீஸை எத்தனை பேர் பார்க்குங்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனாக கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அடுத்ததாக செவன்த் பிளேஸில் நான் பார்க்க போகிற கார்ட்டூன் சீரீஸ் பேர் வந்து டேஞ்சர் ஸ்கூல். இந்த கார்ட்டூன் சீரீஸ் வந்து குழந்தைங்களாரும் ஒரு ஸ்கூலுக்கு போவாங்க. அங்கே கேர் எல்லாருமே மாஸ்டர்ஸ் விதவிதமான பேயுங்க அந்த மாதிரி இருக்குங்க. அந்த ஸ்கூலில் என்ன நடந்ததுன்னுதாங்க ஒவ்வொரு எபிசோடும் காட்டினுக்குவாங்க. இது எல்லா எபிசோடுமே மேஜிக்கு, ஒரு சிலது அட்வென்ச்சர், ஒரு சிலது ஃபன்னாக இருக்கும், ஒரு சிலது பயமுத்துற மாதிரி இருக்கும். எத்தனை பேர் இந்த கார்ட்டூன் சீரீஸும் பார்த்துங்கன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன் இந்த கார்ட்டூன் சீரீஸ் எத்தனை பேர் பார்த்துங்கிறீங்கன்னு சொல்லி. சிக்ஸ்த் பிளேஸில் நான் பார்க்க போகிற கார்ட்டூன் சீரீஸ் பேர் வந்து கிரேசி ஜெஸி. கிரேசி ஜெஸின்ற அந்த பொண்ணு வந்து அன்றாட நடக்கிற நிகழ்வில் எல்லாத்தையும் டிவைஸ் உருவாக்கி அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுவாங்க. இதுதாங்க இந்த ஒவ்வொரு கார்ட்டூன் எபிசோட்லேயுமே இந்த எபிசோட் முழுசுமே இதே மாதிரி தாங்க இருக்கும். ஒரு டிவைஸ் உருவாக்கி அந்த அவங்களுக்கு நடக்கிற அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணது தாங்க. இது ஒரு சின்ன பொண்ணு செய்கிற மாதிரி காட்டியிருக்குவாங்க கிரேசி ஜெஸின்ற இந்த கார்ட்டூனில். ஃபிஃப்த் பிளேஸில் நாம் பார்க்க போகிற கார்ட்டூன் சீரீஸ் பேர் வந்து பேனியன். இது உங்களுக்கு பேனியன்ற பேரில் வந்து நிறைய பேர் தெரியாது. வாண்டுன்னு சொன்னால் தான் உங்களுக்கு தெரியுங்க. இந்த கார்ட்டூன் சீரீஸ் வந்து சுட்டிக்கீவில் இடைவேளை போடுவாங்க தான், அந்த நேரத்தில் போடுவாங்க. ஒரு 5 எபிசோட் அந்த மாதிரி தான், ஒவ்வொரு இடைவேளைக்கும் ஒரு 5 எபிசோட் இல்லை ஒரு 2 எபிசோட் தான் போடுவாங்க. ஒவ்வொன்றுமே நல்லா காமெடியாக இருக்கும். இந்த கார்ட்டூன் சீரீஸோட ஒரு கதை என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒன்றுமே இல்லை, ஒரு எலி வந்து சாகடி கடியில் இருக்கும். அது தூங்கி எழுந்தவொடனே அது பண்ணுற அட்டகாசம் தாங்க, அதாவது வாண்டுத்தனம் தான் இந்த கார்ட்டூன் சீரீஸோட முழு எபிசோடுமே இப்படி தான் இருக்கும். ஒவ்வொரு எபிசோடுமே இதே மாதிரி தான், அந்த எலி வந்து விதவிதமாக வாண்டுத்தனம் பண்ணும். அதுதாங்க இந்த கார்ட்டூன் சீரீஸோட கதையே. எபிசோட் ஒன்று காமெடியாக இருக்குங்க. அது நீங்கள் உளுந்து உளுந்து சிரிப்பீங்க. எனக்கு இது நான் உங்களுக்கு கொடுக்குற கேரண்டிங்க. நீங்கள் இந்த கார்ட்டூன் சீரீஸை பார்த்தீங்கன்னா உளுந்து உளுந்து சிரிப்பீங்க, அந்தளவுக்கு இருக்குங்க இந்த கார்ட்டூன் சீரீஸு. நீங்கள் பேனியன் இன் தமிழ்னு சொல்லி போட்டாலும் சரி, ஏன்னா வாண்டுன்னு சொல்லி போட்டாலும் உங்களுக்கு இந்த கார்ட்டூன் சீரீஸ் வரும். நல்லா காமெடியாக இருக்குங்க. எத்தனை பேர் இந்த கார்ட்டூன் சீரீஸ் பார்த்துங்கிறீங்க, எத்தனை பேர் பார்த்துட்டு சிரிச்சுங்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஃபோர்த் பிளேஸில் நான் பார்க்க போகிற கார்ட்டூன் சீரீஸ் பேர் வந்து ஜி பூம்பா. இந்த கார்ட்டூன் சீரீஸோட கதை என்னென்னு கேட்டிங்கன்னா,
இந்த கார்ட்டூன் சீரீஸோட கதாநாயகிக்கு ஒரு மேஜிக்கல் பூனை கிடைக்கும். அந்த மேஜிக்கல் பூனை வந்து அந்த கதாநாயகிக்கு உதவி செய்யறதுக்காக மேஜிக் பண்ணும். அதுவே அந்த மேஜிக் வந்து அந்த பூனை வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டுன்னா மேஜிக் வந்து வேலை செய்யாமல் ஆயிரும். இதனால் அந்த பொண்ணுக்கு நடக்கிற கதை நிகழ்வு தாங்க இது ஒவ்வொரு எபிசோடுமே காட்டியிருக்குவாங்க. இதுக்கு பார்ட் டூ பார்ட் த்ரீன்னு சொல்லி ஒவ்வொரு எபிசோட்லையும் இப்போ பூனை கேட்டதுக்கு பதிலாக பூனைக்கு பதிலாக டைகர் இந்த மாதிரி விதவிதமாக கிடைக்குங்க. இது ஃபஸ்ட் எபிசோடு வந்து ஜி பூம்பான்க்கும் ரெண்டாவது எபிசோடு டைகர் கிடைக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து மூணாவது எபிசோடு மாடு கிடைக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி தாங்க இந்த கார்ட்டூன் சீரீஸோட முதல் சீரீஸ் வந்து ஜி பூம்பான்னு சொல்லி ஒரு பூனையும் ரெண்டாவது சீரீஸ் வந்து டைகர் கிடைக்கும். அதே மாதிரி மூணாவது சீரீஸில் டைகர் போயிட்டு அதுக்கு பதிலாக மாடு கிடைக்கிற மாதிரி காட்டியிருக்குவாங்க. மாடுன்னு சொன்ன உடனே எனக்கு பெரிய சைஸ்ன்னு நினச்சிடாதீங்க. அந்த டைகரு அந்த பூனை இது எல்லாமே ரொம்ப சின்ன சின்ன ரொம்ப சின்னதாக இருக்குங்க. அது இது முழுக்க 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 நல்ல காமெடியாக இருக்கும். ஒரு சிலது வந்து லைஃப்பில் நடக்கிற இன்சிடென்ட்டை பேஸாக வச்சு எடுத்த மாதிரியும் இருக்கும். நல்ல சீரியஸாக ஒரு சில எபிசோடு இருக்கும். எத்தனை பேர் இந்த கார்ட்டூன் சீரீஸ் பார்த்துருக்கீங்கன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுவும் தெரிஞ்சுக்கிறேன். தேர்ட் பிளேஸில் நான் பார்க்க போகிற கார்ட்டூன் சீரீஸ் பேர் வந்து சூப்பர் சுட்டி. இதில் இந்த ஃபேமிலியில் அவங்க பொண்ணுக்கும் அவங்க அம்மாவுக்கும் மட்டும் மேஜிக் தெரியும், அவங்க அப்பாவுக்கு வந்து மேஜிக் தெரியாது. அந்த பொண்ணு வந்து அந்த மேஜிக்கை என்ன வச்சு என்னென்ன அட்டகாசம் பண்ணது என்ன தாங்க இந்த முழு கார்ட்டூன் சீரீஸோட கதையே. நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக விறுவிறுப்பாக இருக்குங்க இந்த கார்ட்டூன் சீரீஸ். செகண்ட் பிளேஸில் நாம் பார்க்க போகிற கார்ட்டூன் சீரீஸ் பேர் வந்து ஆனாஸ் டேல்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து கதை சொல்லுவாங்க, அந்த கதையில் அவங்களே வந்து நடிக்கிற மாதிரி காட்டியிருக்குவாங்க இந்த கதை. இந்த கார்ட்டூன் சீரீஸ் முழுசுமே ஒவ்வொன்றுமே லைஃபுக்கு தேவையான இன்சிடென்ட் எல்லாத்தையும் வச்சு எத்தனுங்கிற மாதிரி இருக்குங்க. இந்த கார்ட்டூன் சீரீஸ் முழுசுமே நல்ல விறுவிறுப்பாக இருக்குங்க ஒவ்வொரு எபிசோடுமே. இந்த கார்ட்டூன் சீரீஸ் எத்தனை பேர் பார்த்துங்கன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுவும் தெரிஞ்சுக்கிறேன். எனக்கு இந்த கார்ட்டூன் சீரீஸ் ரொம்பவே பிடிக்குங்க. உங்களுக்கும் பிடிக்குமான்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பிளேஸில் நான் பார்க்க போகிற கார்ட்டூன் சீரீஸ் பேர் வந்து ஜார்ஜ் ஆஃப் தி ஜங்கல். இந்த கார்ட்டூன் சீரீஸோட கதை என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த கதையோட கதாநாயகன் ஜார்ஜ்ன்றவர் வந்து காட்டில் வந்து அட்டகாசம் பண்ணுவார். அந்த அட்டகாசங்க தான் இந்த முழு கார்ட்டூன் சீரீஸுமே. ஒவ்வொரு கார்ட்டூன் சீரீஸும் நல்ல விருப்பாக, ஒரு சிலதெல்லாம் நல்ல காமெடியாக, ஒரு சில தான் என்னடா ஏற்றாங்கன்ற மாதிரி இருக்குது மாதிரியும் இருக்குங்க ஒரு சில கார்ட்டூன் சீரீஸு. ஆனால் நிறைய கார்ட்டூன் சீரீஸ் உளுந்துருந்து சிரிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு சில கார்ட்டூன் சீரீஸாக நல்ல விடுப்பாகவும் இருக்குங்க. இந்த ஒட்டுமொத்த வீடியோவும் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனில் கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோஸ்க்கு உங்களுக்கு தரமான நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அதே மாதிரி இந்த வீடியோவுக்கு பார்ட் டூ வீடியோ வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதை தெரிஞ்சுக்கின்னு வீடியோவை ரெடி பண்ணி அப்லோட் பண்ணுறேன். அதே மாதிரி இந்த வீடியோவுக்கு முன்னாடியே சொன்னேன், அதாவது டாப் 10 மெமரபிள் கார்ட்டூன் லிஸ்ட்டு பார்ட் 1ன்னு சொல்லி இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போடுங்கன்னு சொல்லி அதை பாருங்கள், கீழே டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், அது இருக்குது. அதே மாதிரி கமெண்ட் செக்ஷனும் இருக்குது. அதே மாதிரி ஐகார்ட் பட்டன்லேயும் கொடுத்துனுக்குறேன். இந்த வீடியோவை இப்போ பார்த்து முடிச்சிட்டிங்க தானே, நெக்ஸ்ட் அந்த வீடியோவை போய் பாருங்கள். நிறைய கார்ட்டூன்ஸ் வந்து சொல்லியிருக்குவேன், இன்ட்ரெஸ்டிங்கான கார்ட்டூன்ஸ், நம்மளால மறக்கவே முடியாத மாதிரி எனக்கு இருக்கிற கார்ட்டூன்ஸ் எல்லாமே சொல்லியிருக்குவேன். நன்றி, வணக்கம்.